பர்ஃபெக்டான ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு வெண்ணெய், ஒரு கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்து இது ரெடி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ரெண்டு முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர். மொத்தமாகவே மாவு நம்ம ஒரு கப் தான், அதில் முக்கால் கப்புக்கு மைதா மாவு, கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், தேவையான அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது ஒரு மோல்டில் மாற்றிட்டு ஒரு 30 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பர்ஃபெக்டான ப்ரௌனி ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே நீங்கள் கார்னிஷ்காக நட்ஸு, சாக்கோ சிப்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரத்துக்கு